நிமிஷம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த நாலு பேர் மேல பெட்ரோல் ஊத்தின நீங்க ஏன் கொளுத்தாம விட்டீங்க? அதுக்கான காரணத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கொளுத்தி சாம்பல் ஆக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தீனி போட சொல்றீங்களா? ஏன் கொலை பண்ணலன்னு கேட்கற அளவுக்கு கொலை பண்றது அவ்வளவு சாதாரணமாய் போச்சு இல்ல? இடைக்கு இடங்கிற மாதிரி கொலைக்கு கொலைங்கிறது ஒரு தீர்வாகாது தாயி. இங்க வேறலயே தப்பு இருக்கு. கிளைய வெட்டி என்ன பிரயோஜனம்? மூணாவது உலக போர் என்னைக்கோ ஆரம்பமாயிடுச்சு. அது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்ல எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா பக்கத்தில் இருப்பான். ஏன் உங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பான். என்னையா நடக்குது இங்க? என்ன நடக்குது? 24 வயசு பையன் 6 வயசு குழந்தைய கெடுத்து கொள்றாயா? டாமில்ல வெளியில வந்து பெத்த ஆட்டாள கொள்ற. பல பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல பாவம் காது கேட்காத 11 வயசு பிஞ்சு குழந்தைய 17 பேர் சேர்ந்து 7 மாசமா கெடுத்து நாசம் பண்ணிருக்காங்க ஐயா. அதுல 4 பேருக்கு வயசு 60 கூட இருக்கும். என்ன பூமியில ஒழுக்கம் மனிதாபிமானம் எல்லாமே செத்து போச்சா? 17 வயசு பையன் செய்யற தப்பையே 70 வயசு கழுவன பண்றது. அந்த தப்பு எங்க இருக்கிறத கண்டுபிடிக்க, எப்படிங்கிறத கண்டுபிடிக்க. விபச்சாரத்தை சட்டப்பூர்வமாக்குங்க. இந்த மாதிரி நாசமா போறவனுங்க அங்க போய் தொலைட்டும். ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறது, மறைச்சு மறைச்சு வைக்கிறது பிரச்சனைனா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறத படிச்சவங்க நீங்க தான் ஏன் முடிவு பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஏன் இவனுங்களை கொல்லலை எனக்கு கருங்க. எங்களை வளர்த்தவங்க வாழ் வைக்கிறதுக்கு தயவு சொல்லிக் கொடுத்தாங்க, சாங்கடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு கத்தியால கழுத்து அறுக்கிறதுல இருந்து ஆண் பெண் உடலுறவு பொம்பளை புள்ள வைக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உலகம் பூரா பரப்புறீங்கய்யா. 2.5 வயசு 3 வயசு புள்ள செல்போன்ல அதை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கு. மத்தவங்க இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாம அவங்க உங்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவன் வளர்ந்து வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்து பார்த்து மனசுல பதிஞ்சு போயிருக்கிற வக்கரத்தை மத்தவங்க மேல பிரயோகம் பண்றான். இதுல என்ன யாரையா கொள்ள சொல்றீங்க? யாரை கொள்ள சொல்றீங்க?